பிடிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அது வாமே என்பது சித்தர். இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு என்பதில்தான் இந்த உடல் என்ற நிலையின் செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த உடல் காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையவரா என்று சொல்லக்கூடிய நிலைகளாக, பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக இந்த உடல் இருக்கிறது. இந்த பிராணன் என்று சொல்வது நாம் சுவாசிக்கிருப்பதற்கு தேவையான ஆக்சிஜனாக இல்லை என்பது மகரிஷியுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த சரீரம் முழுதும் சரியான ஈரம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வருகின்ற நாம் சாதாரணமாக காண்கின்ற இந்த H2O என்று சொல்லக்கூடிய நீர் சக்தி நம்முடைய இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையாகவும் இது இல்லை என்பதை மகரிஷி தெரியப்படுத்துகிறார். ஆக இவையெல்லாம் வெற்றிடம் என்ற ஆகாய சக்தியாக இருக்கிறது. அந்த ஆகாய கங்கை என்பது நமது இரத்தத்திலே பால் சக்தியாகத்தான் இருக்கிறது. தண்ணீர் இரத்தம் பால் என்று சொல்லக்கூடிய தன்மையில் தான் இந்த உலகத்தில் இயக்கம் இருக்கிறது. இவையெல்லாம் உமிழ் நீராக நமக்கு சுரந்தாலும், ஜீரண நீராக சுரந்தாலும், கனை நீராக சுரந்தாலும், உத்த நீராக சுரந்தாலும், இவையெல்லாம் நாம் நினைக்கின்ற அளவிலே இல்லை. இவையெல்லாம் பால் சக்தியாகத்தான் நாம் என்ற உணர்வு எடுக்கும் பொழுது பித்த நீர் பாலாக சுரக்கிறது, ஜீரண நீர் பால் தன்மையாக சுரக்கிறது. இவைக்கு தான் பொங்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்ற நிலைகளின் தன்மையில் தான் மகரிஷி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக இந்த பால் போல் பொங்குகின்ற வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் பால் ஒரு கிரக பிரவேசம் நடத்தும் போது பால் பொங்குகின்ற நிலையாக இருக்கிறோம். ஆக பிறந்தவுடனே பாலை ஊற்றி பால், பிறந்தவனே பாலை தாய்ப்பாலை அருந்துகின்ற தன்மை இருக்கிறது. இரத்தத்தை பாலாக்கி தருகிறாள் அன்னை. இறக்கும் பொழுதும் பாலை ஊற்றித்தான் அந்த ஆத்மாவை சாந்தி பண்ண செல்கிறார்கள். ஆக இந்த உடலின் இரத்தத்திலே இருக்கின்ற இயக்கம் ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆத்மகாரனாக சூரியன் இருந்தாலும் செவ்வாய்க்கு சமமான ஒரு உஷ்ணக்காரனாக, உஷ்ண ஆதிக்கம் உள்ளவனாக செவ்வாய் என்ற கிரக நிலையில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்றே இந்த காற்றை பிடிக்கும் கலை என்பது எவ்வாறு உஷ்ணத்தால் பொருட்கள் விரிவடைகிறதோ அதுபோல் இந்த காற்றும் விரிவடையக்கூடிய தன்மையாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடுவதற்கில்லை. இதுவே உயிர் காற்றாக இருக்கிறது என்ற நிலைகளின் வெளிச்சூழலே இந்த காற்றை எவ்வாறு பிடிப்பது, எவ்வாறு இந்த காற்றை எவ்வாறு குடிப்பது என்பதெல்லாம் நாங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் இந்த காற்றை ஓமன்ற நாதசக்தியுடன் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக யானையில் இருக்கின்ற காரணத்தால் தும்பிக்கின்ற நிலையிலே தும்பிகினங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டியின் ஓசை சக்தி மாதிரி இருக்கிறது என்ற தன்மையில் தான் ஆனைமுகன் என்று போட்டு காட்டியிருப்பார்கள். இவையெல்லாம் சங்கு என்ற தன்மையிலே வருகின்ற தன்மை வரும்பொழுது பல பல லட்சம் இடம்புரி சங்குகள் என்று சொல்ல இடம்புரி சங்கு என்று சொல்லக்கூடிய வெளியேற்றக்கூடிய தன்மை ஊதக்கூடிய ஆந்தனியமாக பல லட்சம் இடம்புரி சங்கை நிலைகள் தான் வடம்புரி சங்கை என்ற பெண்ணின் தன்மையாக உறிஞ்சுகின்ற தன்மையாக இந்த பூமியிலே வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக இந்த பூமியிலே நிலைத்த வாழ்வாக நீடித்த வாழ்வாக ஒரு சித்தர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலைகளாக இந்த சங்கு இருக்கின்ற காரணத்தாலும் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்றெல்லாம் பற்றி தான் பாடல்கள் முதற்சங்கம் அமுது விட்டும் என்றெல்லாம் கட்டியிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். இந்த பால் சங்கு என்று சொல்ல என்று கூட இதற்கான பெயர் உண்டு. இதை நிலைவாசலில் பதிக்கின்ற தன்மை ஆதிகாலத்தில் இருந்தது. இன்று அப்படிப்பட்ட நிலைகள் இல்லை. பிறந்த குழந்தைக்கு இந்த சங்கிலே தான் பால் ஊட்டக்கூடிய தன்மையும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைகளும் இந்த உலகத்திலே இல்லை. எல்லா ஆலயங்களிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சங்குகள் இருந்தது.
அந்த சங்குகளின் மூலம்தான் பால் ஊட்டக்கூடிய தீர்த்தங்களை நமக்கு வழங்கக்கூடிய தன்மை இருந்தது. இன்று எந்த ஆலயத்திலும் சங்கிலி தீர்த்தம் வழங்கக்கூடிய வழக்கம் இல்லை. ஆக சங்கிலிருந்து வருகின்ற அந்த ஓங்கார நாதம் இப்பொழுது நாம் கேட்பதற்கில்லை, பார்ப்பதற்கில்லை, நினைப்பதற்கில்லை என்பதற்குரிய நிலைகளாக நம்முடைய வாழ்க்கை போய்கின்றிருக்கிறது. தில்லையம்பலத்தில் மட்டுமே அந்த மணியோசை இறைவிலை இரட்டை மணி ஒழிக்கின்ற ஒரு மகா ரகசியம் அங்கே இருக்கிறது. ஆக அந்த மணியோசையிலும் அந்த சங்கின் நாதம் மோமென்ற நாதமாக வருகின்ற நிலை இருக்கிறது. பழனியில் இருக்கக்கூடிய பெரிய மணி ஒழிப்பதற்கில்லை. திருச்செந்தூர் ஆலயத்திலும் அபாரி இருக்கிறது. எல்லா ஆலயத்திலும் இருக்கக்கூடிய பெரிய மணி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த மணியோசை எழுப்புகின்ற நடுவிலே இருக்கக்கூடிய மணியோசையை தருகின்ற நிலையே நாக்கு என்று சொல்வார்கள். அந்த நாக்கு கட்டப்பட்ட நிலைகளாக இருக்கிறது. நாவை கட்டினால் சாவை கட்டலாம் என்று சொல்வார்கள். ஆனால் கட்டப்பட வேண்டியது மனித நாக்குகளை தவிர ஆலயத்திலே ஓமென்ற நாதசக்தியை எழுப்பி இந்த உலகத்திற்கு அற்புதமான உள்வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கின்ற அந்த சங்கின் நிலைகள் பூர்ண நிலை நித்திய நிலையிலே தருகின்ற தன்மை இல்லை என்பதுதான் அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக வெற்றிடம்தான், வெற்றிடம் என்பது நாம் புசிக்கக்கூடிய நிலையிலாக இருக்கிறது. இந்த வெற்றிடம்தான் பிராணசக்தியாகவும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்துகிட வேண்டும். இந்த வெற்றிடம் வெற்றிட வழியாக இருக்கிறது என்பதை மகர்ஷி தொட்டு காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். இந்த வெற்றிடத்தின் மகாசக்தியைத்தான் விஞ்ஞானபூர்வமும் பல்வேறு நிலைகளில் நிரூபித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். ஏற்றி இருக்கிறீர்களும் புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டியை விதைக்கும் குறியதுவே என்று சொன்னார்கள். இந்த காற்றில் தண்ணீரை குடிக்கின்ற தன்மையாக இருக்கிறது. ஒரு தாமிர பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து காசிலே காசி தீர்த்தம் என்று அடித்து கொடுக்கிறார்கள். அது எந்த நாளும் வட்டுவதில்லை. ஒரு மனிதனுடைய இறுதி காலம் நெருங்கும் பொழுது அந்த காசி தீர்த்தத்தை வாயிலை விடும்பொழுது அதை அந்த உயிரற்ற உடல் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையாக இருந்துவிட்டால், குடிக்கின்ற தன்மையாக விழுங்குகின்ற தன்மையாக இருந்துவிட்டால் அந்த உடல் பணிதுபட்ட நிலையாக அடைகிறது என்பது ஒரு ஆச்சரியமான ஐதீகமான உண்மை. தர்ப்ப புள்ளிலே அவரை படுக்க வைத்திருப்பார்கள். மின்சக்தி தொடர்புக்காகவும் பின் செல்ல வேண்டும் என்பது அவருடைய நிலையாக இருந்தது. ஆனால் இறந்த பிறகும் மின் செல்ல வேண்டிய நிலைகளுக்காக உருளைக்கிழங்கை வைத்து புதைக்கின்ற பழக்கம் மயன்கள் உலகத்திலே இருந்திருக்கிறது. இந்த உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறும்பொழுது சூரியனை சக்தியை தனக்குள்ளே எடுக்கின்ற தன்மையாக இருக்கிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆக இந்த பிரம்மதண்டு என்று சொல்லக்கூடிய மகா நிலை என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மதண்டு பூவின் சக்தியிலையும் மாயன்களோகம் அறிந்திருக்கிறார்கள் என்பதும் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. ஆக எங்கே முக்திக்கான நிலைகள், முக்திக்கான சக்தி நிலைகள், யுக்தி நிலைகள் எதை சுற்றாலும் நிலை மாயன்கள் உலகம் சம்பந்தப்பட்ட நிலை வருகிறது என்பது ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. ஆக இந்த காற்று என்பது உடலெங்கும் பிராணமய கோஷம் என்று இருக்கிறது. இந்த பிராணன் என்பது ஆக்சிஜனாக இல்லை என்பது மகரிஷி கொடுக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த காற்று என்பது வெற்றிடமாக இருக்கிறது என்று அவர் சொல்வது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இரண்டு அரைக்கோளங்களை எடுத்துக்கொண்டு அந்த அரைக்கோளங்களில் உள்ளே வெற்றிடத்தை நிரப்பி அங்கே இருக்கக்கூடிய காற்றை அகற்றிவிட்டு இரண்டையும் இணைக்கின்ற தன்மையிலே இந்த பக்கம் சில யானைகளை அந்த பக்கம் சில யானைகளை வைத்து இழுக்கின்ற தன்மையாக கூட ஆதிகாலத்திலே ஒரு பயிற்சி ஒரு போட்டி நடந்திருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் வெற்றிடம் நிரப்பப்பட்ட இடத்தை பிரிக்க முடியவில்லை என்பதுதான் சர்வநிச்சயமான உண்மையாக இருக்கிறது. ஆக காற்று வெளியீடு கண்ணம்மா என்று பாடிய மகாகவி பாரதியாரின் பாடலும் ஞாபக நினைவுக்கு வருகிறது. இந்த காற்று புல்லாங்குழியில் வரும்பொழுது இசையாக மாறுகிறது. சிங்கத்தின் குரலிலே கர்ஜனையாக இருக்கிறது. யானையின் தும்பிக்கையிலே பிரியிடக்கூடிய நமது உச்சிக்குள்ளியை திறக்கின்ற மகா சப்தமாக இருக்கிறது. ஆக குதிரைகளாகட்டும் உயிர்களாகட்டும் புலிகளாகட்டும் பூனைகளாகட்டும் ஒவ்வொருவருக்கான ஒரு பீஜம் காற்றுக்குழாய் காற்று என்பது அவர்களுடைய குரல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. காய் என்று சொல்லக்கூடிய வள்ளிநிலத்தின் நிலையிலே கிளிகள் அந்த காய் என்ற அச்சரித்தின் நிலையிலேயே எல்லா மொழியிலையும் பேசக்கூடிய மகா ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறது என்பதும் ஆச்சரியமான உண்மையாகத்தான் இருக்கிறது. ஓரளத்தில் எல்லாவற்றையும் அடைக்காளுகின்ற தன்மையாக செயல்படுகின்ற தன்மை கிளிகளுக்கு இருக்கிறது என்பதும் ஆச்சரியமான உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த காற்று என்பது உடல் முழுவதும் பிராணசக்தி நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பிராணமய கோஷத்திலே ஒருவன் இந்த காற்றின் உண்மையை ஒருவன் புரிந்து கொண்டால் இந்த வெட்டவெளி என்று சொல்கின்ற தன்மையாக மனதிலே எந்த விதமான நிலைகளுமற்ற தன்மையாக மனதிலே இந்த தாமிரத்தன்மையை ஏற்றிக்கொள்ளும் பொழுது சரீரத்திலே சரியான இமிருக்கின்றன ஈரம் இருக்கின்ற தன்மையாக சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிவிலும் எவ்வளவோ பணப்பதிவுகள் இருக்கின்றன, எண்ணப்பதிவுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கின்ற நிலைகளுக்காக இந்த உலகத்திலே அசைகின்ற ஒரு உயிரினமாக இருக்கக்கூடிய மண்புழு என்று சொல்லக்கூடிய மண்புழுவின் நிலையிலிருந்து எவ்வாறு தாமிரத்தை செம்பை உற்பத்தி செய்வது என்ற ரகசியத்தை அறிந்திருந்தார் போகாமா அரசி. அவர் பல நிலைகளில் இதை சுட்டிக்காட்டுகிறார். ஆக இந்த தாமிரத்திலே செய்த ஐம்பன் தாமிரம் கலந்த உருவங்கள், தனிப்பட்ட தாமிரத்திலே செய்த உருவங்கள், விக்கிரகங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு உயிர்ப்புள்ள அசைவு இருக்கிறது. அதில் ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கிறது. எந்த விதமான ஒரு வெப்பத்தன்மையும் அதை தாக்கிவிட முடியாது. அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த கனிதத்தன்மையை நீக்கிவிட முடியாது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இருந்தாலும் அதன் தலைக்கு பின்னாலே சூரிய பிரபு என்று ஒன்றை காட்டியிருப்பார்கள்.
ஆக இந்த காற்று என்பது இல்லத்திலே போர் போடுகிறோம், நீரூற்றுக்காக போர் போடுகிறோம், 300 அடி 400 அடி போடுறோம், பைப்பை இறங்குறோம். பிறகு அங்கேருந்து குழாயில் அங்கேருந்து ஒரு பைப் மூலம் மோட்டாரை வைத்து அதை வெற்றிடமாக்கினால் மட்டும்தான் அந்த தண்ணீர் மேலே வரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக வெற்றிடத்திலே ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு விசை இருக்கிறது. எல்லா விதமான லாரியாகட்டும் விமான நிலையத்தின் சக்கரங்களாகட்டும் எல்லாவற்றிற்கும் காற்றை ஒரு சூட்சும சக்தியாக தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. 10 டன் லாரியாகட்டும் 20 டன் லாரியாகட்டும் அங்கே தண்ணீர் நிரப்பி ஓட்ட முடியுமா? காற்று அங்கே அதை தாங்கின்ற தன்மையாக இருக்கின்ற நிலை இருக்கிறது என்பதும் ஆச்சரியமான உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த காற்று குழாய் என்பது நமது உடலில் செயல்படக்கூடிய கண்ணுக்கு நாம் நிகழ் சூட்சும சூழ்நிலையாக நமக்கு வெளிப்படையாக தெரிகின்ற நிலையாக உள்ளங்கை நிலைத்தீனையாக இருக்கின்ற இடம் மூச்சுத்துவாரமும் பேச்சுத்துவாரமாக இருக்கிறது. மூச்சுத்துவாரம் வேலை செய்யும் போது பேச்சுத்துவாரம் வேலை செய்வதிலே, பேச்சுத்துவாரம் வேலை செய்யும் போது மூச்சுத்துவாரம் வேலை செய்வதிலே உயிர் காற்று உயிர் எழுத்துக்களாக ஆஇஏஓ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்களின் தன்மையாக குறித்தன்மையாக வலகாதிலே ஊதப்படுகிறது. இது மாயன்கள் உலகத்தின் நிலையிலே 1, 2, 3, 4, 5 மேல் எண்கள் கிடையாது, 5 மொத்தமாக கருதப்படுகிறது. இது 54,321 அதிர்வுகள் என்று சொல்லக்கூடிய ஆர்பிஎம் மாயன்கள் உலகத்தின் தன்மையிலே காதுக்குள் நுழைந்து இடது காதின் வழியாக 12,345 என்ற நிலையாக வெளிப்படக்கூடிய ஒரு மகா ரகசியம் இடது காதின் வழியாக வெளிப்படுகிறது. இசுவனுடைய இடது கையிலே அக்னியை போட்டு வைத்திருப்பார்கள். ஆக இந்த அக்னிக்கு பேசும் தன்மை இருக்குது, மரங்களுக்குள்ளே அக்னி இருக்குது. அந்த மரத்திலே இருக்கக்கூடிய அக்னியை நாம் புரிந்து கொண்டால் அது நம்முடன் பேசக்கூடிய தன்மை இருக்குது. மூங்கில் தன் மூங்கில் விசை எறிகின்ற தன்மையெல்லாம் காட்டுத்தீ என்று சொல்லக்கூடிய நிலைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆக என்னதான் பூமியிலிருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு வெற்றிலும் தேவைப்பட்டாலும் அங்கே ஒரு ஃபுட்பால் என்று சொல்லக்கூடிய திறந்து மூடக்கூடிய வால் தேவைப்படுகிறது. அதன் மூலம் தண்ணீரை தொட்டிக்கு ஏற்றியாகிவிட்டது. தொட்டியிலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை, படுக்கை அறை, சமையலறை, வாஷ்பேசின் என்று பல்வேறு இடங்களுக்கு அந்த தண்ணீரை பிரித்து கொடுக்கிறோம். ஆனாலும் அங்கே ஒரு காற்று குழாய் இல்லை என்றால் அந்த தண்ணீர் கீழே வராது. ஆக இப்படிப்பட்ட ஒரு காற்றின் ரகசியம் நமது உடலிலே செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. சிறுநீர் கழுப்பு வந்து சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வந்து உஷ்ணம் வந்துவிட்டால் ஒரு விளக்கெண்ணெயை 2 கால் பெருவிரல்களிலும் தொப்புள் குழியிலும் வைக்கும் பொழுது அந்த சூட்சுமம் உடலுக்குள் நிகழ்கிறது. சுண்ணாம்பை வைத்தாலும் அந்த சூட்சுமம் நிகழ்கிறது. உடனடியாக அந்த இன்ஃபெக்ஷன் மாறக்கூடிய தன்மையாக இருக்கிறது. குளிர்ந்த தண்ணீரை இடுப்பளவு தண்ணீரிலே இடுப்பு குளியலாக நாம் விட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உஷ்ணமான சிறுநீர் பிரிகின்ற நிலை வருகிறது. சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறக்கூடிய நிலையிலும் அங்கே வருகிறது. ஆக இந்த காற்றின் தன்மை மலத்துவாரம் வேலை செய்யும் போது ஜலத்துவாரம் வேலை செய்வதில்லை, ஜலத்துவாரம் வேலை செய்யும் போது மலத்துவாரம் வேலை செய்வதில்லை. ஆக இந்த இரட்டி இயக்கமும் சூழ்நிலையாக மூச்சுத்துவாரம் பேச்சுத்துவாரத்துடனும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்ற நிலையில் இந்த நிலை வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய அந்த வெட்டவெளியை வெட்டவெளியில் இருக்கிற அந்த மகாசக்தியை வெட்டவெளியாக இருக்கின்ற அந்த பிராணசக்தியை நாம் வெட்டுக்கிளியை பறப்பதைப் போல தாவிச் செல்கின்ற நிலையாக நமக்குள்ளே ஆரோக்கியத்தை தூவிச் செல்லக்கூடிய நிலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மகா ரகசியம் நமக்குள்ளே அறிய வேண்டும், தெரிய வேண்டும், புரிய வேண்டும். ஆக இவையெல்லாம் பஞ்சபூத சக்திகளாக விரல்கள் மூலமாகவும் இருக்கிறது. விரல் வழி சுவாசம் இருக்கிறது. விரல்கள் வழியாக 108 மாலைகளை வைத்துக்கொண்டு அச்சரமாக தியானிக்கின்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆக விரல்களை சொடுக்கும் பொழுது ஒரு சப்தம் வருகிறது. அந்த சப்தம் இருக்கிற இடத்திலே அதை இடி என்று வைத்துக்கொண்டால் அங்கே ஒரு மின்னல் இருக்கத்தான் செய்யும். அங்கே ஒரு ஒளித்தன்மை வரக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. நாக்கை மேல் எண்ணத்திலே வைத்து அசைக்கும் பொழுதும் ஒரு சப்தம் வருகிறது. நாக்கை இடது கண்ணம் வலது கண்ணத்திலே சப்தங்களை உருவாக்கின்ற தனியாகவும் செயல்படக்கூடிய நிலைகளும் அது உடலில் இருக்கிறது. ஆக இந்த காற்றின் தன்மை மலத்துவாரமும் குதத்துவாரமும் சரியான நிலையில் இயங்குகின்ற தன்மையாக, 2 குதங்களும் சமமான நிலையில் இருக்கின்ற தன்மையாக அமர்ந்து பழகின்ற யோகத்தின் நிலையிலும், இந்த மூச்சுத்துவாரமும் பேச்சுத்துவாரத்திற்கும் இடையில் நடக்கின்ற மகா அதிசயங்களின் தன்மையை உணர்கின்ற தன்மையாகவும், கழுத்து பகுதியிலே ஒரு 5 விதமான பள்ளங்கள் இருக்கின்றன. இதுவே பஞ்சமுகங்கள் பஞ்சமுக சிவன் என்றெல்லாம் காட்டியிருப்பார்கள். ஆக இந்த துடிப்பின் அலைகளே, இந்த 5 விதமான துடிப்பின் அலைகள் உடலிலே தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 5 புலன்களிலே, கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 5 புலன்கள் வழியாக எவ்வாறு செயல்படுகிறது, எங்கெங்கே அதனுடைய ஓட்டம் நாட்டம் எல்லாமே இருக்கிறது, அங்கே ஞானத்தின் தோற்றம் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்து புரிந்து தெரிந்து நமக்குள் நாமே சிந்தித்து நமக்குள் நாமே அந்த அதிர்வலைகளை எழுப்பி, அந்த அதிர்வலைகள் காற்றின் நிலையில்தான், சப்தலைகளின் வேகம் காற்றின் நிலையிலே அதிகமான வேகம் கொண்டவை என்பது நாம் அனைவரும் அறிந்த விஞ்ஞான உண்மைதான். ஆக இப்படிப்பட்ட வழித்தொடரின் நிலையிலே இந்த காற்று சக்தி என்ற நிலை
உடலின் ஆக்கமாக தாக்கமாக ஒரு சிறுநீர் நம்மிடமிருந்து வெளியேறும் பொழுது மகா காற்றின் சக்தி விண்ணிலிருந்து நம்முடைய உடல் மூலமாக செலுத்தப்படுகின்ற நிலை இருக்கிறது. அப்பொழுது நாம் விஸ்வரூப சிவனாக மாறுகிறோம், விஸ்வரூப பெருமாளாக மாறுகின்றோம் என்ற உண்மையெல்லாம் மகரிஷி தொட்டு காட்டியிருக்கிறார். இவையெல்லாம் கண்ணுடையர் பார்க்க கடையவர்களாக, காதுடையர் கேட்க கடையவர்கள் அவர்களாக எப்பொழுது யார் யார் வை கேட்பனோ அப்பொழுது மெய்ப்புள் காண்பது அறிவாக இருக்கட்டும். என்னன்றி கொண்டார்க்கு முய்புண்டாம் முய்வில்லை செய் நின்று கொண்ட மகிழ்க்கின்ற நிலையிலே இந்த உடலுக்கான உயிரை இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறான். அதை நாம் என்ற உணர்வுடன் ஞான குழந்தைகளாக இந்த உலக நலம் பெறக்கூடிய தன்மைகளாக பிரபஞ்ச சக்திக்குள்ளே நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்களை, நல்ல வாசனைகளை சுவாசமாக வெளிப்படுத்தி நல்ல எண்ணங்களை இனியுள்ளவாக இன்னாத உடல் கனியிருப்ப காய்கறி வந்துட்டு என்று சொல்கின்ற நிலையிலே செயல்படுத்தி நம்மாலான பிறவிக்கான பலன்கள், பிறவிக்கான கடமைகளை தக்க குருவின் மூலம் அறிந்து கொண்டு அனைவரும் நலமும் வளமும் பெறுவதற்கான நிலைகளை மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்களும் அக்கொள்கொள் மகாராஜா அவர்களும் தில்லையில் ஆடுகிற சிதம்பரநாதன் அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிவனை பூட்டி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, எங்கும் இல்லை, எதிலும் இல்லை என்றாலும் கூட உலகமெங்கும் எல்லா விதமான ஜீவ ஆலயங்களும் இன்று மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளியாக இருந்தாலும் கூட இவையெல்லாம் நாரதர்களகம் நன்மையில் முடியும் என்று சொல்வதைப் போல எல்லா விதமான நிலைகளும் நன்மையை நோக்கியே இருக்கிறது. உலகம் ஞானத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அமைதியும் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு சித்தர்கள் நிலையிலும், மகரிஷிகள் நிலையிலும், நாதரிசிகள் சப்தரிசிகள் நிலையிலும், துருவமகரிஷி நிலையிலும் இந்த உலகம் நலமும் வளமும் பெறுவது ஆகட்டும் 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 ஆகட்டுமே. நன்றி, வணக்கம். கட்டம் தெரியார் காடைய கதியார் கண்மடி நிலம் கனமானதவன் பெற்றம் தெரியார் நிலையை நில அவன் பெருகும் பிள்ளையின் பேசத்தகமோ பட்டும் வேறு படைவாள் வேறு பகைவர்க்கம்னா எடுத்து வழி வற்றாதற்கினே வருவாய் ஜெய்வம் மாதாலே மாதா ஜெய்வம் லலியாம்பிகை உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே சண்முகனே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுட வளமுட நாள்.